வணக்கம் வெப்வுட் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்க வெப்வுட் சேனல். நான் உங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம பொருட்டோ அந்த பையன் வந்து நம்ம சேஜ் மூட் யூஸ் பண்ணுவாரா யூஸ் பண்ண மாட்டான்னு சொல்லி அந்த பையன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் அப்படி இருக்கும்போது நம்ம பொருட்டோட சமனிங் அந்த பையன் இந்த ஆல்ரெடி ஸ்னேக் அனுப்பலை நம்ம சாஸ்கியோட பார்த்து தான் அந்த பையன் ஃபாலோ பண்ணுறான்னு நான் சொல்லியிருப்பேன். அப்படி இருக்கும்போது இன்கேஸ் நம்ம பொருட்டோ வந்து பையன் நம்ம ஒயிட் ஸ்னேக் ஸ்டேஜ் மூட்னு அந்த பையன் வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஐ மீன் நம்ம காபூட்டோ வந்து பையன் யூஸ் பண்ணியிருப்பாள் இல்லை நம்ம செஞ்சுட்ஸில். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒயிட் ஸ்னேக் ஸ்டேஜ் மூட் வந்து பையன் வந்து யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த பையன் வந்து இந்த ஸ்டேஜ் மூட் பற்றி தான் அந்த பையன் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன் கேட்டால் நம்ம தேர்ட் ஸ்டேஜ் மூட் கண்டிப்பாக அந்த பையன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம நருட்டோ, நம்ம ஜிராயா அண்ட் பையன், நம்ம காஷின் கோஜி அந்த பையன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நம்ம அஷிராமோட ஷிகாட்ஸு உட்டோட ஸ்டேஜ் மூட் பற்றி நான் அந்த பையன் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஒயிட் ஸ்னேக் ஸ்டேஜ் மூட் அந்த பையன் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரோச்சி மாதிரி தான் அந்த பையன் நம்ம ரியூச்சிக்கே வந்து பையன் கண்டுபிடிச்சிருப்பாரு. எப்படி நம்ம டோட்ஸ் அந்த பையன் வந்து ஒரு இடத்துல வாழ்றாங்களோ அதே மாதிரி நம்ம ஸ்னேக்ஸ் வந்து பையன் நம்ம ரியூச்சிக்கே வந்து அந்த பையன் வாழ்வாங்க. ஆன் இதை எப்படின்னு கேட்டால் நம்ம ஜூகோட யூனிக் பவர் வச்சு தான். ஆன் நம்ம செஞ்சுட்ஸ் வந்து பையன் படிக்க ஆரம்பிச்சப்ப நம்ம ஒயிட் ஸ்னேக் ஸ்டேஜ் மோட் அந்த பையன் கண்டுபிடிச்சாரு. பட் நம்ம ஒரோச்சி மாதிரி அந்த பையன் நம்ம ஸ்டேஜ் மோட் அந்த பையன் வந்து டெவலப் பண்ண முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பையன் நம்ம அந்த ஸ்டேஜ் மோட் அந்த பையன் நம்ம கர்சடு சீல் மூலமா அந்த பையன் கண்டுபிடிச்சாரு. ஆன் அந்த கர்சடு சீல் எனர்ஜி தான் நம்ம சாஸ்கேக்கு அந்த பையன் நம்ம நருட்டோ ஃபைட் அப்போ அந்த பையன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரச்சிமோட ரிமைன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம காபூட்டோ அந்த பையன் நம்ம ரியூச்சிக்கே வந்து பையன் வந்து திருப்பி கண்டுபிடிச்சிருப்பார் அந்த மெமரிஸ் மூலயமா. அண்ட் நம்ம ஒயிட் ஸ்னேக் ஸ்டேஜோட டீச்சிங்ஸ் அந்த பையன் வந்து கண்டுபிடிச்சார். அப்படி இருக்கும்போது நம்ம காபூட்டோ வந்து பையன் நம்ம செஞ்சுட்ஸ் வந்து பையன் வந்து லேர்ன் பண்ணார் அண்ட் மாஸ்டரும் பண்ணிட்டார். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பையன் நம்ம ஒயிட் ஸ்னேக் ஸ்டேஜ் வந்து பையன் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பையன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு பர்சன் அண்ட் பையன் ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு ரியூச்சிக்கே நீங்கள் கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு பையன் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு கொள்றதுக்கு தான் அந்த பையன் அந்த ஸ்னேக்ஸ் அந்த பையன் வருவாங்க. அப்படி இருக்கும்போது இல்லாமல் அந்த பையன் நம்ம காபூட்டோ அந்த பையன் எப்படியோ மேனிப்புலேட்டோ ஏதோ அந்த பையன் பண்ணி கற்றுக்கிட்டாரு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பையன் வந்து அந்த ஒரு ஷி ஐ மீன் அந்த பையன் வந்து அந்த ஒரு ஸ்னேக் அந்த பையன் வந்து ஒரு லேடி ஸ்னேக். அப்படி இருக்கும்போது அந்த பையன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான இது. அண்ட் ஆல்சோ அந்த பையன் வந்து என்ன இருந்தாலுமே சரி வந்தாலே அந்த பையன் வந்து அடுத்த ஐ மீன் மற்ற ஸ்னேக்ஸ் வச்சு அந்த பையன் வந்து இன்ட்ரூடர் அந்த பையன் சாப்பிட்ருவாங்க. அண்ட் அதை பொறுத்த வரைக்கும் அந்த பையன் நம்ம ரியூச்சிக்கே அந்த பையன் வந்து யாருமே அந்த பையன் வந்து வரமாட்டாங்க இதனாலேயே. அண்ட் நம்ம ஸ்னேக் ஸ்டேஜ் மூட் அந்த பையன் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பையன் நம்ம காரகா அந்த பையன் பார்த்துருப்பீங்க. அண்ட் காரகா அந்த பையன் நம்ம கிட்டத்தட்ட அந்த பையன் வந்து எல்லா ஸ்னேக்ஸுக்குமே அந்த பையன் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் கொடுத்துட்டுருந்துச்சு. ஏன்னு கேட்டால் நம்ம வயலண்ட்டாக இருக்கும் நம்ம காரகா. அப்படி இருக்கும்போது அந்த பையன் வந்து கிட்டத்தட்ட அந்த பையன் நம்ம காரகா அந்த பையன் வந்து ஹியூமன்ஸுமே அந்த பையன் வெறுத்தனால. ஸோ நம்ம ஒயிட் ஸ்னேக் அந்த பையன் வந்து ஒத்துப்பாங்க. ஏன்னு கேட்டால் நம்ம காரகா அந்த பையன் வந்து நம்ம ஹியூமன்ஸ் அந்த பையன் வந்து அட்டாக் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இவங்களுக்குமே அந்த பையன் வந்து நம்ம ஹியூமன்ஸ் அந்த பையன் பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கிறனால அந்த பையன் நம்ம கிட்டத்தட்ட அந்த பையன் நம்ம காரகா அந்த பையன் வந்து அந்த ஒரு இடத்துல அந்த பையன் இருக்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் இது நீங்கள் அந்த பையன் பார்த்துருப்பீங்க. அண்ட் இது அந்த பையன் நம்ம ராட்டில் ஸ்னேக் மாதிரி தான் அந்த பையன் இருக்கும். அண்ட் கிட்டத்தட்ட அந்த பையன் அந்த எல்லோ அந்த பையன் அந்த கொஞ்சம் அந்த எல்லோ கலர் பையன் மிக்ஸ்டாக இருக்கும். பட் இருந்தாலுமே அந்த பையன் வந்து கிட்டத்தட்ட அந்த பையன் ஒரு செயினுமே அந்த பையன் ஒரு ஆர்புமே அந்த பையன் வியர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நம்ம கிரேட் டோட் ஸ்டேஜ் அந்த பையன் வந்து வியர் பண்ணியிருப்பாங்களே. ஸோ அதே மாதிரி தான் ஏன்னு கிட்டே வந்து இந்த ஒரு பாடி வந்து பையன் நம்ம கிரவுண்ட்லேயே அந்த பையன் அட்டாச் ஆகிருக்கும். அண்ட் நீங்கள் அந்த பையன் இந்த லென்த் வந்து பையன் ரொம்ப ரொம்ப பெருசு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கும்போது சிம்பிளாக தான் இருக்கும் பட் ரொம்ப ரொம்ப பெருசு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பையன் அந்த மூஞ்சி அந்த பையன் பார்க்க அந்தளவுக்கு இருக்காது. எனக்கு அந்த பையன் வந்து பார்த்தோன்னே என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். என்கிட்டே அந்தளவுக்கு அந்த பையன் ஒரு மோசமான இதுன்னு கூட சொல்லலாம். அண்ட் அப்படி பார்க்கும்போது அந்த பையன் இந்த ஸ்னேக் ஸ்டேஜ் மூட் அந்த பையன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க. என்கிட்ட வந்து இதோட பவர்ஃபுல்லான கேபிலிட்டிஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா செஞ்சுட்ஸு மட்டும் கிடையாது. இது அந்த பையன் நேச்சுரல் எனர்ஜி யூஸ் பண்ணி அந்த பையன் வந்து ஃபேங்க்ஸில் பாய்சன் அந்த பையன் கொண்டு வர முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறாங்க ஐ மீன் அந்த பையன் நம்ம ஹியூமன்ஸை ட்ரெயின் பண்ணுறாங்களே அவங்களால அந்த பையன் வந்து ஸ்னேக்காக கூட மாற முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் வந்து நம்ம காபூட்டோ அந்த பையன் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் வந்து நம்ம காபூட்டோ அந்த பையன் நம்ம ஃபுல் ஸ்னேக்காகவே மாறுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம இட்டாச்சி ஃபைட் கூட. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் வந்து நீங்கள் இந்த செஞ்சுட்ஸ் அந்த பையன் ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்கள் அந்த கேவோட சில ட்ரையல்ஸ் அந்த பையன் இருக்குது. எப்படி நம்ம டோர் ஸ்டேஜில் அந்த பையன் நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணலன்னா நீங்கள் ஒரு டோடாக மாறிடுவீங்களோ அதே மாதிரி அந்த பையன் இந்த கேவுக்குமே அந்த பையன் சில ட்ரையல்ஸ் அந்த பையன் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் கெஞ்சுட்ஸுமே இந்த ஸ்னேக்ஸால் அந்த பையன் யூஸ் பண்ண முடியும். அதனால நான் சொல்லும் பொறுத்த வரைக்கும் அந்த பையன் நம்ம சாஸ்கேவாக இருக்கட்டும் நம்ம பொருட்டோவாக இருக்கட்டும் இந்த ரெண்டு பேருமே அந்த பையன் கெஞ்சுட்ஸ் யூசஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பேருக்குமே அந்த பையன் நம்ம ஸ்டோட்ஸோட இந்த ஒரு ஸ்னேக்ஸோட கெஞ்சுட்ஸுமே அந்த பையன் வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியல. அந்த பையன் நம்ம கெஞ்சுட்ஸ் அந்த பையன் வந்து எப்படி யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம இவங்கள்ட்ட அந்த பையன் கற்றுக்கலாம். அண்ட் பொருட்டோக்கு அந்த பையன் நம்ம ஜோகன் பவர்ஸை பற்றி தெரியுமான்னு சொல்லி இந்த ஒரு அனிமல்ஸ்க்கு அந்த பையன் தெரில. பட் ஐ திங்க் தே அவங்களுக்கு அந்த பையன் வந்து கண்டிப்பாக அந்த பையன் வந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்லலாம் சிம்பிளாக சொல்லலாம் அந்த ஒரு ஜோகன் பவர் கூட தெரிலனா கூட அட்லீஸ்ட் அப் டு நம்ம டொனரியோட நம்ம
டென்சைகான் பவர் வரைக்கும் தெரிய வந்து சான்சஸ் இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம அமோரா இருக்கார், அதுக்கப்புறம் நம்ம ஹோகனமோ கூட பேசியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து வந்து பார்த்துருக்கலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கெஞ்சுட்ஸ் வந்து எப்படி நீங்கள் சொல்கிறீங்க ப்ரோ, அது வந்து எப்படி நீங்கள் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிள்ளை வந்து ஃபஸ்ட்டு நம்ம காபூட்டை பார்க்கும்போதே ஒரு ஓல்டு லேடியோட வந்து ஒரு ஹியூமன் ஃபேஸ் தான் அந்த எடுத்திருக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கெஞ்சுட்ஸ் யூஸ் பண்ணி தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இப்போ நம்ம போருட்டோவில் பார்க்கும்போது நம்ம மிட்ஸ்கியோட டிசப்பியரன்ஸ் ஆகலாம். அந்த நீங்கள் வந்து நம்ம ஒயிட் ஸ்னேக் ஸ்டேஜ் வந்து நம்ம போருட்டோஸ் மாதிரி கூட வந்து வந்து வரதை பார்த்துருக்கலாம். நம்ம போருட்டோஸ் மாதிரி வந்து நம்ம ரிவிஜிக்கியோட ட்ரையல்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருப்பார். ஆனால் அப்படி இருக்கும்போது நம்ம மிட்ஸ்கியோட எங்கே அவர் வந்து காணா போயிருப்பாருன்னு கேட்டும்போது நம்ம ஸ்டேஜ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணி நம்ம காரகா வந்து வந்து பார்த்துருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம போருட்டோ வந்து நம்ம காரகா கூட வந்து ஒரு கான்ட்ராக்டில் இருக்கிறதே வந்து வந்து பெரிய விஷயம். ஏன்னு கேட்டிங்க காரகா வந்து யாராலுமே வந்து வந்து கான்ட்ராக்டில் கொண்டு வர முடியாது. அண்ட் அதுக்கான ரீசன்ஸ் நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம காரகா பற்றி, அண்ட் நம்ம போருட்டோட ஒரு சம்மனிங் பற்றி. ஸோ அதை முடிஞ்சா பாருங்கள். எனக்கு அதை பார்த்தா இந்த வீடியோ வந்து இன்னும் உங்களுக்கு வந்து புரிஞ்ச சான்சஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஒயிட் ஸ்னேக் ஸ்டேஜ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிட்ரலி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் பீயிங்ஸ்னால நம்ம போருட்டோக்கு கெஞ்சுட்ஸ் பற்றி சொல்லிக் கொடுக்கலாம். அண்ட் நம்ம போருட்டோ இந்த கேவ் ட்ரையல்ஸ் வந்து ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டான். ஆனால் நம்ம போருட்டோ வந்து வந்து ஆல்ரெடி நம்ம கார்காவுமே வந்து சமனிங் பண்ணனால ஈஸியாக நம்ம போருட்டோவில் வந்து ஸ்டேஜ் மோட் கற்றுக்க முடியும். ஐ மீன் நம்ம ஒயிட் ஸ்னேக் ஸ்டேஜ் மோட். பட் அதை கற்றுக்கிட்ட ஒரு ஆள் ஏற்கனவே வந்து இருக்காரு, கற்றுக்கிட்டதுல கூட இல்லை. ஐ மீன் அந்த டிஎன்ஏலே வந்து நம்ம உரட்சி மாதிரி கொண்டு வந்திருப்பார். எப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னோட டிஎன்ஏ நம்ம காபூட்டோடு வந்து வந்து எடுத்திருப்பார் நான் நினைக்கிறேன். எனக்கே நம்ம உரட்சி மாரோட ரிமைன்ஸ் எடுத்தால் நம்ம காபூட்டோ வந்து பண்ணியிருப்பார் அவருக்குள்ளே. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த உரட்சி மாரோட இது எடுத்தால் மேபி வந்து வந்து நம்ம சாஸ்கேக்குள்ளே ஏற்கனவே செலுத்த தான் பார்த்துருப்பாரு. பட் நம்ம சாஸ்கி அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம போருட்டோக்குள்ளே வந்து மிட்ஸ்கிக்குள்ளே வந்து அதை கொண்டு வந்திருப்பாரு. அண்ட் மிட்ஸ்கிக்குள்ளே கொண்டு வந்தனால அவர் வந்து இது ஈஸியாகவே ஸ்டேஜ் மோட் வந்து ஒரு யங்கர் ஏஜ்லேயே வந்து கற்றுக்க முடிஞ்சு அந்த பிறகு யூஸும் பண்ண முடிஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது ஹீஸ் லிட்ரலி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர்ஸ். பட் நம்ம மிட்ஸ்கி தவிர்த்து நம்ம போருட்டோவில் இந்த பவரை யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் நம்ம போருட்டோக்கு ஆல்ரெடி பவர்ஃபுல்லான பவர்ஸே இருக்குங்க. ஸோ நம்ம பெய் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பெயின் இருக்கிறதுல பெயின். ஸோ நம்ம அவருக்கு வந்து வந்து எப்படி நம்ம ரெனகா இருந்துச்சு. ஸோ நீங்கள் பெயினுக்கு போயிட்டு வந்து நம்ம ஸ்டேஜ் மோடு கொடுக்குற மாதிரி, இல்லை நம்ம உச்சியா கிளானுக்கு போய் நீங்கள் ஸ்டேஜ் மோடு கொடுக்குற மாதிரி தான். ஸோ ஏன்னு கிட்டே விஷுவல் பவர்ஸ் அதிகமாக இருக்கும் போது உங்களுக்கு ஸ்டேஜ் மோடு வந்து வந்து தேவையே படையாதுன்னு நான் சொல்லுவேன். பட் அந்த விஷுவல் மோடு வந்து வந்து உங்களுக்கு அதிகமாக இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டேஜ் மோடு வந்து வந்து நீங்கள் ஒரு நேச்சுரலாக வந்து வந்து என்ஹான்சிங் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டொஜுட்ஸ் இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு கெஞ்சுட்ஸ்லையும் ஒரு ரியாலிட்டிலையும் வந்து நீங்கள் தப்பிக்க முடியாது பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு ஷரிங்கான வந்து ஃபுல்லாக எவால்வ் ஆன மட்டும்தான் உங்களுக்கு மாங்குக்கு ஷரிங்கான தான் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து கெஞ்சுட்ஸ் எது வந்து ரியாலிட்டி எதுவும் கண்டுபிடிச்சிடலாம். பட் உங்களுக்கு வந்து நார்மல் ஷரிங்கான இல்லை வந்து விஷுவல் பவர்ஸ் கம்மியாக இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கஷ்டப்படுவீங்க. பட் அதை விட்டுட்டு வந்து நம்ம விஷுவல் பவர்ஸே இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ரியாலிட்டி வந்து கஷ்டப்படுற ரொம்ப ரொம்ப எப்படின்னு கேட்டால் ஒரு ரியாலிட்டி நம்ம ஒயிட் சிட்ஸ் வந்து நம்ம சோல்ஜர்ஸாக மாறும்போது நிறைய பேரால் வந்து கண்டுபிடிக்க முடியல. அதுக்கான மெயின் ரீசன் நம்ம டொஜிட்ஸ் வந்து அந்த அந்தளவுக்கு என்ஹான்ஸ் பண்ண முடியல. அண்ட் மாங்குக்கு ஷெரிங்கானது நம்ம சாஸ்கியவால் அது வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பட் நம்ம நருட்டோ சேஜுட்ஸு அண்ட் நம்ம மீட்டோ உசுமாக்கியோட பவர் ஐ மீன் நம்ம நேச்சுரல் சென்சிங் வந்து அவரால் என்ஹான்ஸ் பண்ண முடிஞ்சனால அது வந்து ஒரு உசுமாக்கியோட பவர். பட் அந்த பவர் வந்து அவன் கற்றுக்கிட்டனால இல்லை வந்து தன்னோட ஸ்ட்ரென்த்லேயே வந்து உள்ளே கொண்டு வந்ததுனால அந்த ஒரு நேச்சுரல் எனர்ஜிலேயே வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடிச்சு நம்ம நருட்டோட சக்கராவால. ஸோ இப்படி தான் வந்து நம்ம நருட்டோ வந்து நம்ம ஒயிட் ஜிட்ஸ் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பாரு. அப்படி இருக்கும்போது நம்ம போருட்டோக்கு வந்து வந்து இது ஒரு விஷயம் தேவையான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம போருட்டோக்கு ஸ்டேஜ் மோடே தேவையில்லை பிகாஸ் ஹீ ஹேஸ் ஜோகன். ஸோ நம்ம ஜோகன் வந்து நம்ம போருட்டோக்கு வந்து லிட்ரலி ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் எப்படி சொல்லலாம் நம்ம யூனிவர்ஸ்லேயே வந்து தி பிக்கஸ்ட் டூல் அண்ட் பவர்ஃபுல் வெப்பன் கூட சொல்லுவேன். எப்படி நம்ம பென்டனுக்கு வந்து அந்த எந்த ஒரு பவருமே தேவையில்லை, ஜஸ்ட் வந்து நம்ம பென்டனுக்கு தன்னோட வாட்ச் ஆம்னி ட்ரிக்ஸே போதும் போகிற சொல்லும் போது அதே மாதிரி வந்து நம்ம போருட்டோக்கு வந்து லிட்ரலி வேறு எந்த பவருமே தேவை கிடையாது, ஜோகன் மட்டுமே போகும் இந்த ஒரு ஓல்ட் யூனிவர்ஸே வந்து அழிக்கிறதுக்கு. எனக்கு அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன். அப்படி இருக்கும்போது நம்ம போருட்டோக்கு வந்து நம்ம ஸ்டேஜ் மோட் கொடுக்குறது வந்து லிட்டர்லி ஒரு ஆல்ரெடி ஒரு ஓவர் பவர்டு கேரக்டர் திருப்பி ஒரு ஓவர் பவர்டு கேரக்டராக மாற்றுற மாதிரி தான் இருக்கும். எப்படி நம்ம ரெனகானுக்கு நம்ம பெயினுக்கு வந்து நம்ம ரெனகான் இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம பெயினுக்கு வந்து நம்ம திடீர்னு ஸ்டேஜ் மோடு கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அஷிராமா கேரக்டரும் அதே மாதிரி தான். ஈவன் தோ ஸ்டேஜ் மோடு இல்லைன்னா கூட நம்ம அஷிராமோட ஒரு சக்கர ரிசர்வ் அதிகம். ஈவன் தோ ஈ கேன் பர்ஃபார்ம் எனி ஜூட்ஸ் வந்து எல்லாமே ஃபைட் பண்ணாலுமே அவருக்கு வந்து ஸ்டேஜ் மோடு இருக்கிறது இன்னுமே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம போருட்டோக்கு வந்து அந்த மாதிரி கொண்டு வர மாட்டாதான் நினைக்கிறேன் நம்ம கிஷிமோட்டோ. ஏன்னு கேட்டால் அவர் ஏற்கனவே
ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன், நான் சேஜ் மோட் வந்துப்பேன், இப்போதைக்கு நம்ம போருட்டோக்கு வந்துப்பேன் எந்த ஒரு ஐடியாவும் இல்லைன்ட்டு. பட் அது நல்ல கொஸ்டின் கேட்டிருந்தாரு, மேபி அனுப்புறேன் அவர் ஃபியூச்சரில் இன்கார்பரேட் பண்ணலாம், மேபி ஒரு காரகம் அனுப்புறேன் அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம், சம்மனிங் கண்டிப்பாக வேணும், சம்மனிங் இல்லாமல் வந்துப்பேன் எனக்கு போர் அடிக்குன்னு நான் நினைக்கிறேன். என்கிட்ட நம்ம சம்மனிங் ஜூட்ஸு ஒன் ஆஃப் த லிட்டரலி மை ஃபேவரட் ஜூட்ஸும் நான் சொல்லுவேன் நம்ம நருட்டோவில். அப்படி இருக்கும்போது அந்த சம்மனிங் வந்துப்பேன் நம்ம கண்டிப்பாக நம்ம ஃபுல் ட்ரியோ, ஐ மீன் நம்ம டெட்லாக் ட்ரியோ மாதிரி அனுப்புறேன் திருப்பி கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம ட்ரையலாக் ட்ரியோ மாதிரி. ஸோ நம்ம இந்த ஒரு சார் தான் நம்ம மிட்ஸ்கி அண்ட் நம்ம போருட்டோ. ஸோ இந்த மூணு பேர் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இந்த யாருமே டோடு வந்து பிறகு வராதுன்னு நினைக்கிறேன், என் கிட்டே நம்ம சார் தான் வந்து டோடு எடுக்கிறது வேஸ்ட். அண்ட் மோஸ்ட்லி வந்து இந்த கும்பலில் எல்லாருமே வந்து பிறகு டொஜுட்ஸ் யூஸராக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சார் தான் மாங்கிக்கு வச்சுருங்க, அண்ட் அதுக்கப்புறம் நம்ம போருட்டோ வந்து பிறகு இப்போ ஜோகன் இருக்காரு, மிட்ஸ்கிட்ட வந்து பிறகு ஆல்ரெடி ஸ்னேக் சேஜ் மோட் வந்து பிறகு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பிறகு வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டீம் தான். பட் எப்படி நம்ம போருட்டோக்கு வந்து பிறகு வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் கைஸ். அந்த கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிறகு பிடிக்கிறேன், பிடிச்சா கேட்க சபம் விளக்கம் மறக்க முடியாது, அதை ஆன் போட்டுங்க. அண்ட் தென் திஸ் வாஸ் பாசனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.